அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இந்த உலகில் மனிதனாய் பிறந்து மனித புனிதனாய் வாழ்ந்து மறைந்த சங்கைக்குரிய ஷேகுனா ஹசரத் ஆஷிக் ரசூல் அல்லாமா ஷேகுல் ஹதீஸ் மஹமூதுல் ஹசன் ரஷாதி ஃபாசில் தேவ்பந்தி ஹசரத் கிபில் அவர்களின் சிறு வரலாற்று குறிப்பை காணலாம். ஹிஜ்ரி 1365 ஜமாத்துல் அவ்வல் பிரி 9 வெள்ளிக்கிழமை அன்று கீரனூரில் பிறந்தார்கள். ஷரியத்தினுடைய கல்வி ஞானத்தை கற்றுக்கொண்டு இறைவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஹசரத் அவர்கள் பெங்களூர் தாருல் உலூம் சபீல் ரஷாத் அரபு கலாச்சாலையிலே ஆரம்ப காலத்திலேயே மௌலவி ஆலிம் ரஷாதி பட்டம் பெற்று மேலும் குர்ஆனை சரிவர ஓத வேண்டும் என்று பேராவல் கொண்ட ஹசரத் அவர்கள் கிராத் கலையை கற்று காரி பட்டமும் பெற்றார்கள். இதோடு முடிந்து விடாமல் இன்னும் இன்னும் அதிகமான ஞானங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஹசரத் அவர்கள் ஹதீஸ் கலையை தாருல் உலூம் தேவ்பந்தியில் பயின்று ஃபாசில் தேவ்பந்தி பட்டத்தையும் பெற்றார்கள். மேலும் தான் கற்ற கல்விகளை கொண்டு பலருக்கும் பலனுள்ள விதத்தில் தன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட உஸ்தாத் பெங்களூர் தாருல் உலூம் சபீலுர் ரஷாத் அரபு கல்லூரி, வேலூர் ஜாமியா அல் பாக்கியாத்து சாலிஹா அரபு கல்லூரி, வாணியம்பாடி ஜாமியா மஅதனுல் ஹிக்கம் அரபு கல்லூரி, பெங்களூர் தாருல் லத்தீஃபியா அரபு கல்லூரி போன்ற பல கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி பல தரை சிறந்த ஆலயங்களையும் உருவாக்கியிருக்கிறார்கள். பாக்கியாத்தில் தமிழ், உருது, மலையாளம் ஆகிய மூன்று மொழிகளில் மாணவர்களுக்கும் அவர்களின் மொழியிலேயே புனிதமிகு புகாரி ஷரீஃபை பாடம் நடத்தியிருக்கிறார்கள். மேலும் பாக்கியா, மஅதனுல் ஹிக்கம், லத்தீஃபிய அரபு கல்லூரி போன்ற பல கல்லூரிகளில் ஷேகுல் ஹதீஸ் ஹதீஸ் கலை வல்லுநராகவும் நம் உஸ்தாத் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஷரியத்தினுடைய ஞானங்களை கற்றுக்கொண்ட உஸ்தாத் தரீக்கத்தினுடைய ஞானத்தில் மூழ்க வேண்டும் என்று பேராவல் கொண்டு தசவுனுடைய ஞானத்தை பேர்லாம் பெட் ஷேக் அவர்களிடம் பையத் பெற்று தரீக்கத்தினுடைய ஞானத்தை பகிர்ந்து அன்னாரிடம் ஹிலாபத் இஜாசத்தையும் பெற்றுள்ளார்கள். மேலும் அரபு கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்விகளை போதித்து தலைசிறந்த ஆலயங்களாக அவர்களை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் பல சாதாரணமான மக்களுக்கும் பலனுள்ள விதத்தில் தன்னுடைய கல்விகளை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட உஸ்தாத் தன்னுடைய கல்வி பொக்கிஷங்களை என்னென்றும் அழியாத வடிவில் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட உஸ்தாத் பல புத்தகங்களையும் தொகுத்துள்ளார்கள். பல புத்தகங்களை தமிழாக்கமும் செய்துள்ளார்கள். முஹம்மத் ஜக்கரியா கந்தலவி முஹாஜிரி மதனி அவர்கள் எழுதிய ஃபலாயிலை சதக்காவின் ஒரு பகுதியான ஜுஹுதி என்னும் உலகப்பற்ற தன்மை என்ற பகுதியை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து மேலும் ஹயாத்து சஹாபாவின் முதல் பாகத்தையும் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் வேலூர் பாக்கியாத்தின் நிறுவனர் சங்கைக்குரிய ஷேகுனா ஹசரத் அல்லாமா ஷம்ஷுல் உலமா ஆஷிக் ரசூல் அன்னல் ஆலா ஹசரத் கிபில அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் தொகுத்துள்ளார்கள். இதுபோல் தங்களது உஸ்தாதுமார்களான சங்கைக்குரிய ஷேகுனா அல்லாமா நைனா ரப்பானி ஹசரத் கிபிலா மேலும் தன்னுடைய பல உஸ்தாதுமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் தொகுத்துள்ளார்கள். மாணவர்களின் சொந்த கருத்துக்களை வரவேற்கக்கூடியவர்களாக, மாணவர்களை பேசிவிட்டு ரசிக்கக்கூடியவர்களாக, ஆசிரியர் என்பதை தாண்டி மாணவர்களிடம் நண்பராக பழகக்கூடியவர்களாக நம் உஸ்தாத் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். தன் சொந்த விருப்பத்தில் செலவழிக்க வேண்டிய நேரங்களை கூட மாணவர்கள் வந்துவிட்டால் அதை அவர்களுக்கான நேரமாக ஒதுக்குவதில் கொஞ்சம் கூட எரிச்சல் படாத அளவிற்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதில் ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். முதரிஸ் என்று சொல்வதற்கான தகுதி முழுக்க முழுக்க நம் உஸ்தாத் அவர்களிடம் காணப்பட்டது என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. தான் எடுத்த பாடம் மாணவர்களுக்கு எளிதாக புரியவில்லை அல்லது அதை விட இன்ன ஆசிரியர் எடுத்தான் சிறப்பாக இருக்கும் என்பதை கருதினால் உஸ்தாத் அவர்களே முன்வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல குணமுடையவர்களாக ஹசரத் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். வெள்ளை நிற ஆடை, வெள்ளை நிற செப்பல், வெள்ளை நிற பேனா கூடியன யாவும் வெள்ளையாகவே இருக்க வேண்டும் என்று அளவிற்கு ஹசரத் அவர்கள் ஆசைப்பட்டு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு நேசித்து அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சபீலுல் உலூம் தேவ்பந்தியில் நடந்த புகாரி பாடங்களில் உஸ்தாதுமார்கள் சொன்ன கருத்துக்களை எழுதி வைத்திருந்த குறிப்பேடுகளை எடுத்து காட்டினார்கள் உஸ்தாதவர்கள். பல இடங்களில் உஸ்தாதுமார்கள் சிரித்தது, இரும்பியது உட்பட
எல்லாவற்றையும் அடைப்பு குறிக்குள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் உஸ்தாதுமார்களிடம் எந்த அளவிற்கு பாசத்தையும் அகீதாவையும் ஹசரத் அவர்கள் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த அளவிற்கான அகீதாவையும் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான கொண்ட காதலையும் அந்த சுன்னத்தை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையும் அல்லாஹ் நமக்கும் தந்தல் புரிவானாக. அரபி, உருது, தமிழ், மலையாளம், பாரசி ஆகிய ஐந்து மொழிகளையும் இலக்கியத்தோடு படித்து வைத்திருந்தார்கள். இதில் அவர்கள் மலையாளம் கற்றுக்கொண்ட வரலாறு சுவாரஸ்யமானது. ஒருமுறை இது எங்க போற பஸ் என்று ஒரு பேருந்து நடத்துனரிடம் கேட்டதற்கு அதான் எழுதியிருக்கல நீயே படிச்சுக்க என்று சொன்னதும் அந்த வேகத்திலேயே மலையாள அரிச்சோடி ஒன்றை வாங்கி மலையாளம் கற்றுக்கொண்டார்கள் நம் ஹசரத் அவர்கள். இன்னும் சொன்னால் ஹசரத் அவர்கள் ரமலானுடைய மாதங்களில் தராவீஹ் தொழ வைத்து ஹதியாக்களை சொந்த செலவுக்கு எடுத்துக்கொள்ளாமல் மதரசாவிற்காக செலவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் சேவையில் எந்த அளவிற்கு ஆர்வம் கொண்டவர்களாக மதரசாவிலும் மதரசாவினுடைய மாணவர்கள் மீதும் எந்த அளவிற்கு பாசமுடையவர்களாக ஹசரத் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பேர்பட்ட சீதேவித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்த நம் உஸ்தாத் அவர்களுடைய கபருனுடைய வாழ்க்கை அல்லாஹ் சொர்க்க பூஞ்சோலியாக ஆக்குவானாக. மேலும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்குவானாக. மேலும் நாளை சொர்க்கத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய நசீபையும் அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் தந்தல் புரிவானாக. மேலும் நம் உஸ்தாத் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கல்வி ஞானங்களை நமக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ் آمين بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته.